பாருங்க, நான் வெண்டைக்காய் பிரட்டல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்து சுத்தமாக அலசி வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். பாருங்கள், ஓகே. இப்போ பாருங்கள், கடுகு தாளிப்பை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அஞ்சு பல்லு பூண்டு, ரெண்டு வெங்காயம் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ட்ரை சில்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எனக்கு கிடைக்கல, அதனால நான் வந்து ஊசி மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு ரெண்டு ஊசி மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், சில்லி பாடி. ஓகே, பாருங்கள், தேங்காய் பூ எடுத்து கொஞ்சம் வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், ட்ரை சில்லி பவுடர், வெறும் மிளகாய் தூள், பெருஞ்சீரகத்தூள், சோம்புத்தூள், சிறுஞ்சீரகத்தூள், சிறுஞ்சீரகத்தூள். ஓகே, பாருங்கள், தேவையான அளவு உப்பு. ஓகே, வாங்க இப்போ நம்ம சமைக்கிறத பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நான் கடுகு தாளிப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். பாருங்கள், அப்புறம் இதை வெட்டி வச்ச பொண்ணு நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், கறிவேப்பிலை அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். ஊசி மிளகாய், சில்லி பாடி இது நல்லா போட்டுக்கிறேன். அப்புறம் ட்ரை சில்லி இது நல்லா போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்காங்க. நல்லா போட்டு நல்லா தாண்டி பண்ணுவாங்க. கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி வச்சுக்கணும். எண்ணெய் பத்தில நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். விட குறைச்சி வச்சுக்கிறேன்.
வெட்டி வச்ச வெண்டைக்காயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, உப்பு சால்ட் இதில் கொஞ்சம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்ன செஞ்சுருக்காங்க, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொடுக்குறேன். சோம்பு தூள் இதில் ஒரு டீஸ்பூன் கொடுக்குறேன். பாருங்க, சிறுஜீரகத்தூள், சாரி பெருஞ்சீரகத்தூள், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ இது நல்லா கிண்டி வச்சுப்பாங்க. தண்ணி ஊற்றாம இப்படி நல்லா கிண்டி ஊற்றிட்டே இருங்க. தண்ணி ஊற்றிட்டோம்னா அது ஒரு மாதிரி வளவளப்பு வந்துடும். அதனால நான் தண்ணி ஊற்றாம தெரியாத எப்படி இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் தண்ணி அப்படி தெளிச்சு விடுங்க. இந்த மஞ்சத்தூள், இந்த நெருமிளகை தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கு அப்புறம் தான் இல்லையா போடணும். முன்னாடி நம்ம போட்டுட்டோம்னா ஒரு கருத்த மாதிரி வேணும். நம்ம பாருங்க, தேங்காய் பூ நான் அதிகம் போடுறேன். Thank you.
கறியா இருக்கு, நல்லா சூப்பரா கறியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடேரியன் இந்த டைம்ல கூட நம்ம எப்படி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு எச்சியும் கொஞ்சம் ஆட் பாக் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்குங்க.